ஹிமாலயோ நாம நகாதிராஜ பூர்வாபரோ தோயநிதி வகாஹிய ஸ்தித்த ப்ரிவியா இவமான தண்டா ரெண்டாவது சர்க்கத்துல போன கிளாஸ்ல அஞ்சாவது ஸ்லோகத்தோட முடிச்சோம் எதமோகம் அபாம் அந்தருப்தம் பீஜம் அஜத்வயா அதசராச்சரம் விஸ்வம் பிரபாவ தசிய அந்த ஸ்லோகத்தோட முடிச்சோம் நம்ப இப்போ வந்து அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா இஸ்ரூபிஸ்துவம் அவஸ்தாபிகி மகிமானம் பிரலய ஸ்திதி ஏக காரணம் காரணத்தாம் கதக சோ வந்து சர்கானதாம் கதகோகத்துல பார்த்தோம்னா அதுல இருந்து அஜகத்வம் அப்படிலாம் அப்ஜெக்டிவ் கொடுத்து அவர் வந்து இந்த கிரியேஷனை வந்து அப்படிதான் முதல் முதல்ல சிருஷ்டி பண்ணது வந்து ஜலத்தை தான் அப்படின்னு அஹ் சொன்னார் ஹிரண்யகர்போ பகவான் இந்த ஸ்லோகம் கூட பார்த்தோம் உம் சிசுக்ஷு விவிதா பிரஜா அபய ததண்டம் அசத்து ஹைவம் ஹைமம் சஹசிராம்சு சமப்பிரபம் தஸ்மா தஸ்மா தஸ்மாத் தண்டா அண்டாத்து சமுத் ஜகத்து ஸ்தாவர ஜங்கமம் இதோட முடிச்சோம் இதுல வந்து அடுத்ததுல என்ன அப்படின்னா இந்த திசுபிஹி துவம் அவஸ்தாபிஹி மகிமானம் உதிர என்ன பிரலய ஸ்திதி சம்சர்காம் ஏக காரணத்தாம் கதக சோ வந்து இந்த அந்த அந்த சுத்த பிரம்ம சைத்தன்யமானது மூணு விதமான அவஸ்தாக்களினால தன்னுடைய மகிமானம் உதிர என்ன அப்படின்னா பிரகாஷ என்ன எதுக்கு காரணத்தாம் கதகா அப்படின்னா பிரலய ஸ்திதி சர்க்கானம் பிரளயம் லயம் ஸ்திதி அப்படிங்கிறது ஸ்திதி உம் பாலனம் சம் அஹ் இதுங்கிறது உங்களுக்கு வந்து சர்கானாம் அப்படிங்கிறது சிருஷ்டி இந்த மூணுத்துக்கும் காரணதாம் கதகா இங்க அன்வயம் பார்த்தேன்னா துவம் திஸ்ருபிஹி அவஸ்தாபிஹி மகிமானம் உதிரையன்னு பிரளய ஸ்திதி சர்கானாம் ஆஹ் துவம் ஏகா அது சேர்த்துக்கணும் துவம் ஏகா திஸ்ருபிஹி அவஸ்தாபிஹி மகிமானம் உதிரையன்னு பிரளய ஸ்திதி சர்கானாம் காரணத்தாம் கதகா சோ நீ ஒருவராக இருந்து கொண்டு இந்த மூணு அவஸ்தைகளினால் அதாவது இந்த தமசு அது மூணோட ஒரு சம்சர்க்கம் வந்ததுனால உனக்கு வந்து பிரம்மா விஷ்ணு சிவன்னு மூணு விதமான நாமாந்தரம் வந்து கிடைச்சது சோ அந்த மாதிரி மூணு விதமான நாமாந்தரத்தை பெற்றுக்கொண்டு என்ன அப்படின்னா நீ வந்து எதுக்கு காரணமான அப்படின்னா பிரளய ஸ்திதி சர்க்கம் சர்க்கம் ஸ்திதி பிரலயம் இது மூணுத்துக்கும் வந்து காரணத்தாம் துவம் கதகா இதுதான் வியாக்கியானம் பார்த்து போலாம் துவம் ந கேவலம் துவது உபக்கிரமா அபிது ஸ்திதி சம்ஹாரோ அபி இத்தி வெறும் சிரு சிருஷ்டியில மாத்திரம் உன்ன பத்தி சொல்லல அபிது மேலும் என்ன அப்படின்னா ஸ்திதி சம்ஹாரோ அபி ஸ்திதி மற்றும் சம்ஹாரம் ரெண்டுத்திலயும் வந்து ஒன் ஒன்னுடைய பங்குங்கிறது தான் இருக்கு எப்படி வந்து அஹ் சத்துவ பிரதானமா இருந்துட்டு பாலனம் இது ரஜோ குணத்தோட சம்பந்தம் இருந்து சிருஷ்டி அதுக்கப்புறம் குணத்தோட அந்த சம்ஹார காரணமாக நீங்க ஆகிறீங்களோ அப்படின்னு சொல்றார் திஸ்ருபி துவம் ஏகா பிரலய ஸ்திதி சர்க்கானாம் காரணத்தாம் கதகா சோ துவம் ஏகா நீங்கள் ஒருவர் பிரலய ஸ்திதி சர்க்கானாம் காரணத்தாம் கதக பிரலயம் ஸ்திதி சம்சர்க்கம் மூணுத்துக்கும் காரணமாக ஆகினீர்கள் துவம் துவம் ஏகா ந அந்ய ஏகன்னு சொல்றதுனாலேயே என்ன அப்படின்னா அந்நிய நீங்க வந்து வேற ஒண்ணுத்தினுடைய சகாயத்தை வச்சிக்காமையே துவம் ஏக ஏவ ஏகன ஏவ உங் உங்களாலேயே சிருஷ்டி செய்யப்பட்டது அனேன ஸ்திதி பிரலையோ விஷ்ணு ருத்ர உபக்னத்வ பிரதீதி அதாவது பிரம்மா பிரம்மன் அவஸ்தையில இருக்கும் பொழுது நீங்கள் ஒருவரே செய்தீர்கள்னு சொல்லும் பொழுது அந்த சுத்த பிரம்ம சைத்தன்யமே இந்த மூணு குணத்தோட ஒரு சம்சர்க்கம் வரும்போது அது சிருஷ்டி ஸ்திதி லயத்துக்கு காரணமாச்சு இதனால அனேன அதாவது ந அந்நிய சகாயக தம் ஏகா அப்படின்னு சொல்றதுனாலேயே ஸ்திதி பிரலய விஷ்ணு ருத்ர உபக்ஞத்வ பிரதீதி நிரஸ்தா அப்படின்னா ஸ்திதி பிரலய யோகோ ஸ்திதிக்கு விஷ்ணு பிரலயத்துக்கு ருத்ரன் அவ ரெண்டு பேருடைய ஒரு உபக்ஞத்வம் அப்படின்னா இந்த ஞான பிரதீதி நிரஸ்தான்னு நம்ம வச்சுக்கணும் அதாவது இந்த பிரம்ம அவஸ்தையில இருக்கும் பொழுது இந்த தான் இந்த மூணு குணத்தோட சம்சர்க்கம் வரும்பொழுது சிருஷ்டி ஸ்திதி லயம் பண்ணிட்டே வழிய அந்த ஸ்தலத்துல நீ வந்து ஸ்திதிக்கோ பிரலயத்துக்கும் விஷ்ணுவோ ருத்ரனோ அதனுடைய பிரதீதிங்கிறது இல்ல அப்படின்னு சொல்ல வர்றாங்க பிரலய ஸ்திதி சர்கானாம் பிரலய சம்ஹார ஸ்திதி ரக்ஷா சர்க்க சிருஷ்டி தேஷாம் இது துவந்தவக சோ ஸ்திதி சர்கானாம் அப்படின்னு போட்டிருக்கா இல்லையா அது வந்து பிரளயம்ங்கிறது சம்ஹாரம் ஸ்திதிங்கிறது ரக்ஷா காப்பாத்துறது சர்கஹா அப்படிங்கிறது சிருஷ்டி தேஷாம் அவைகளினுடைய அது துவந்துவ சமாசம் காரணாத்து உபாதானாதி ரூபதாம் கதகா பிராப்தோ அசி சோ வந்து காரணத்தாம் கதகா அப்படின்னு சொல்லும்பொழுது அதுக்கு காரணமாக ஆன அப்படின்னா அந்த ஜகத்தினுடைய சிருஷ்டிக்கு வந்து சாட்சாத் அந்த பிரம்மன் தான் உபாதான காரணமாவும் இருக்கு நிமித்த காரணமாக இருக்கு லோகத்துல வந்து இன் ஜெனரல் ஒரே பொருள் வந்து உபாதான காரணம் நிமித்த காரணம்ங்கிறது ஆகறது சான்ஸ் இல்லை ஒரு ஒரு குயவன் வந்து ஒரு இதை பண்றான் கட்டத்தை பண்றான் அப்படின்னா அதுக்கு மண்ணுங்கிறது தான் அதனுடைய சாமகிரி உபாதான காரணமா இருக்கும் அதை பண்ற அந்த குயவனானவன் நிமித்த காரணமா ஆகும் ஆனா இந்த இடத்துல இங்க உபாதானாதி ரூபதாம் கதகன்னு சொல்லும் பொழுது இந்த காரணத்தாம் காரணத்தாம் என்ன மாதிரி காரணத்தாம் அப்படின்னா உபாதானாதி ரூப ரூபதாம் கதக பிராப்தோ அசி உபாதானாதி அப்படிங்கறதுனால உபாதானம் நிமித்தம் சோ அபிந்த நிமித்த உபாதானம் வா இதுதான் சோ இந்த உபாதானாதி ரூபதாம் கதக பிராப்தோ அசித்துவம் சோ உபாதானாதி கா காரணங்களாக நீ வந்து இந்த ஜகத்துக்கு ஆகிற அத்த சர்க்க ஸ்திதி பிரலயாம் இது கிரமம் அபஹாய சர்க்கரமாதானம் உபாதானம் தசிய பூர்வஸ்லோகஸ் ஏன் இருக்கு இங்க வந்து ஸ்லோகே ஏவன்னு எடுத்துக்கோங்க சரம உபாதானம் தசிய ஸ்லோகே ஏவ பிரதிபாதி பாதி பாதித்த அனுவாத ரூபத்வாத் இது அவக்தவியம் இன்னும் வந்து சர்க்கம் சர்க்கஸ்திதி பிரலயம் தானே நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் சிருஷ்டி அதுக்கப்புறம் பாலனம் அதுக்கப்புறம் வந்து சம்ஹாரம் தானே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இப்ப என்ன ஆர்டர் மாத்தி இருக்கு அப்படின்னா பிரலயஸ்தி சர்கானாம்னு போட்டிருக்கா இல்லையா அத்த சர்க்கஸ்திதி பிரலயானாம் கிரமம் அபகாய சர்க்கம் ஸ்திதி பிரலயம் இவைகளினுடைய அந்த கிரமத்தை விட்டுவிட்டு சர்க்கசிய சரம உபதானம் சர்க்கம்ங்கிறது சரமம்ங்கிறது எண்டு கடைசியில சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தசிய பூர்வ ஸ்லோகையே பாதி பாதித்த அத வந்து அந்த அந்த சிருஷ்டிய பத்தி முன்னாடி ஸ்லோகத்திலே சொன்னதுனால அணுவாத ரூபத்வாது ஜஸ்ட் ரிப்பீட்டிங் இட் அப்படிங்கிறதுனால அந்த சர்க்கத்தை வந்து கடைசியில போட்டிருக்கா வேற ஒன்னும் விசேஷமா அதுக்கு இது இல்ல அப்படிங்கிறார் அவிவக்ஷதைய வாக்கிரமஹ இத இதை வந்து சொல்லவே மாண்டாம் அந்த மாதிரி ஒரு கிரமம் ஃபர்ஸ்ட் சர்க்கம் அப்புறம் ஸ்திதி அப்புறம் பிரளயம்

கதம் துவம் ஏகா இத்தியுச்சதே சோ மேலும் என்ன அப்படின்னா நனு ஸ்திதி பிரலயோ விஷ்ணு ருத்ர கர்த்தகத்துவன நனு ஸ்திதிக்கு வந்து விஷ்ணு பாலனத்துக்கு பிரலயத்துக்கு வந்து சம்ஹார கர்த்தா வந்து ருத்ரன் அப்படின்னு ரொம்ப பிரசித்தமா இருக்கே கதம் துவம் ஏகா இத்தியுச்சதே ஏன் வந்து எதுக்கு ஏகா துவம் ஏகா ஏவ அப்படின்னு வந்து எதுக்கு சொல்லிருக்கு அப்படின்னா அத ஆகு அதுக்கு வந்து இது சொல்றார் என்ன அப்படின்னா சமர்த்தனம் பண்றார் திஸ்திருபிகி அவஸ்தாபிகி மகிமானம் உதிர என்ன ஸ்லோகத்துல பூர்வார்த்தத்துல இருக்கிற வரி திஸ்திருபிகி அவஸ்தாவி அந்த மூன்று அவஸ்தைகளினால் மகிமானம் உதிர என்ன தன்னுடைய அந்த மகிமானம் அப்படின்னு சொல்லும் பொழுது தன்னுடைய அந்த சக்தியைன்னு சொல்லணும் அந்த சக்தியை உதிர என்ன அப்படின்னா பிரகாஷ என்ன புலப்படுத்துகின்றவராக அப்படின்னு அர்த்தம் இதி திஸ்ருபிஹி திஸ்ருபிஹி அப்படின்னா ஹரி ஹர ஹிரண்ய கர்ப்பூபாபிவிஸ்வரூபாபிகி அவஸ்தாபிகி அவஸ்தாவிசேஷின்னு அர்த்தம் சோ அந்த திஸ்ருபிகி மகிமான மகிமானம் அப்படின்னா என்னன்னா திசுருபிகி அவஸ்தாபிகி மகிமானம் உத உத உதிர என்ன அப்படின்னா அந்த திஸ்ருபிகா என்ன அப்படின்னா ஹரி ஹரன் ஹிரண்ய கர்ப்பம் ஹரிங்கிறது விஷ்ணு ஹரன்ங்கிறது சிவன் ஹிரண்ய கர்பக அப்படிங்கிறது உங்களுக்கு சத்ருமுக பிரம்மா இந்த ரூபாபிகி அவஸ்தாபிகி அவஸ்தைகளினால் அவஸ்தா விசேஷகி இத்தியர்த்தகா சோ வந்து இந்த மூணு அவஸ்தா எப்படி கிடைச்சது அந்த பிரம்மனுக்குங்கிறது புந்தின ஸ்லோகத்துல பார்த்தோம் அந்த சத்வராஜஸ் தமோ குணத்துல தமோ குணத்தோட அதுக்கு வந்து ஒரு சேர்க்கை வரும் பொழுது அது அந்த செயற்கையினால அந்த பிரம்ம தத்துவத்துக்கு ஒரு பாதகமும் இல்ல எப்படி அதுக்குதான் அந்த ஸ்பட்டிக்கம் அணி எக்ஸாம்பிள் சொன்னது அந்த ஸ்பட்டிகம் வந்து நல்ல நெருமலமா வெள்ளையா இருக்கு ஒரு கலர்லெஸ்ஸா இருக்கு அதுக்கு பக்கத்துல வந்து ஒரு செகப்பு கலர் புஷ்பம் வைக்கும் போது அந்த செகப்பு புஷ்பத்தினுடைய அந்த ரிஃப்ளக்ஷன் அதுல விழருது பச்சை கலர்ல ஒண்ணு வச்சோம்னா பச்சையோட ரிஃப்ளக்ஷன் விழருது அதே மாதிரி கருப்பு கலர்ல ஒண்ணு வச்சோம்னா கருப்புனுடைய ரிஃப்ளக்ஷன் விழருது இதனால அந்த ஸ்பட்டிக்கத்துல ஏதாவது ஒரு பர்மனன்ட் மாறுதலோ ஏதாவது தெரியறதா இல்ல சோ அதே மாதிரி இந்த தமசு இந்த மூணு குணங்களையும் ஹரி ஹர இரண்ய கர்ப்பஸ்வரூபத்தை அடைஞ்சு இந்த சிருஷ்டிக்கு வந்து காரணமாறுது அந்த சரியா சோ ஹரி ஹர இரண்ய கர்ப்பஸ்வரூபாவிகி அவஸ்தாவிகி அவஸ்தா விசேஷகி மகிமானம் அப்படின்னா மகாத்மியம் உதிர எண்ணு உதிர என்னன்னா பிரகாஷ எண்ணு நிஜமேவ வைபவம் மூர்த்தி திரயபேதேன பேதேன பிரகட தன்னுடைய நிஜ வைபவத்தை இந்த சிருஷ்டி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு வைபவத்தை இந்த மூர்த்தி திரய பேதேன இந்த மூன்று மூர்த்திகளினுடைய பேதத்தோடு பிரகடய எண்ணு அதை காண் காண்பித்து கொண்டு இந்த சிருஷ்டிய வந்து சிருஷ்டி ஸ்திதி லயத்துக்கு நீங்கள் காரணமானீர்கள் பஷாத்து பேதம் உபயுஷேன அந்த நாலாவது ஸ்லோகத்துல போட்டிருக்கிறதுனுடைய விவரணமான ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் இங்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க

சரியா உபஜத்வம்ங்கிறது ஒரு ஞான பிரதீதிங்கிற மாதிரி வச்சுக்கோ அந்த ஞான பிரதீதி நிரஸ்தா இந்த வந்து ஒரு ஒரு இங்கத்வம் ஏக ஏவன்னு சொல்லும்போது அது ஒன்னேதான் எல்லாம் இருக்கு சோ அந்த ஒன்னே ஒண்ணுன்னு பாக்கும்பொழுது எல்லாமே நிரஸ்தம் தானே அத்வைத்த தத்துவத்துல ஃபைனலி அது ஒண்ணுதான் இருக்கு அது ஏக ஏகமேவ அத்வத்தியம்னு இருக்கு அந்த ஏக தத்துவமேவ சத்தியம் சோ சக ஏக ஏவ அந்ய சகாயக அப்படின்னு சொல்லும்போது ஏக ஏவ அப்படின்னு சொல்லும்பொழுது நீ ஒரு தத்துவம்தான் சத்தியம் மத்த மத்த எல்லா தத்துவமும் உன்னுடைய ஒரு ரூபம் தான் சோ அதனுடைய ரூபம்தான் அந்த தருணத்துல நிரஸ்தா அப்படின்னு எடுத்துக்கோ அப்படின்னு நான் புரிஞ்சுட்டு இருக்கேன் ஓகேக்கா உம் எனக்கும் அந்த உபக்னத்துவம் கொஞ்சம் இதுவாச்சு சோ நான் அத இப்படிதான் புரிஞ்சுட்டேன் சரியா சரியா இருக்கா அதான் சோ இதான் இந்த ஸ்லோகம் திசுருபிகி துவம் அவஸ்தாபிகி மஹிமானம் பிரலயஸ்தி சர்க்கானாம் ஏக காரணத்தாம் கதக அதுக்கப்புறம் சிருஷ்டி அதுக்கப்புறம் சிருஷ்டி எப்படி ஆறுது ஒரு ஆகாரத்தையே ஸ்திரீ புமானா பிரிச்சுண்டு சிருஷ்டி பண்ணணும்னு வர தருணத்துல தன்னுடைய ஒரு ஆத்மவாகத்தையே ரெண்டாக பிரித்து கொண்டு இந்த சர்க்கம் இந்த இந்த சிருஷ்டியினுடைய பிரசூதி பாஜக பிரசூதி பாக்கு அந்த வந்து சந்ததி உற்பத்தி அதுக்கோசரம் உன்னை வந்து என்னன்னு எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த ஆத்மபாக இருக்குபர் அதுதான் வந்து இந்த லோகத்துக்கு வந்து அப்பா அம்மாவாக எடுத்துக்கொள்ளப்படுறது நினைத்து கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறது இதனுடைய ஸ்லோகார்த்தம் நம்ம ஸ்லோகம் முதல்ல படிக்கலாம் ஸ்ரீ பும் அஹ் ஸ்ரீ பும்சௌ ஆத்மபாகவு தேனமூர்த்தேகே சிருக்ஷயா பிரசூதி பாஜக சர்க்கசிய தௌ ஏவ பிதரௌ ஸ்மிருதம் அன்வயம் பார்த்தேன்னா ஸ்ரீபும்சௌசு சிசுக்ஷயா பின்னமூர்த்தே தேத்மபாக தௌ ஏவ பிரசூதி பாஜக பிதரௌ ஸ்மிருதம் இதான் அன்வயம் அதுக்கு என்ன அப்படின்னா ஸ்ரீபும்சௌ சிசுக்ஷயா ஒரு ஒரு சிருஷ்டி பண்ணணும்னு நினைச்சாச்சு அதுக்கு வந்து இந்த சுவஜஸ்தமோ குணங்களுடைய சம்சர்க்கத்தோட சிருஷ்டிக்கு ரெடி ஆயாச்சு உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் அதேதான் இருக்குன்னு சொல்லியாச்சு அந்த சிருஷ்டி பண்ற தருணத்துல சிசுக்ஷையா அந்த சிரஷ்டும் இச்சா இருக்கு தயா அந்த சிசுக்ஷையா என்னத்தை பண்ணணும் அப்படின்னா ஸ்ரீபும்சோ சிசு சி சிசுக்ஷையா ஸ்ரீ பும்சன் ஸ்ரீ புருஷன் அப்படிங்கறத சிருஷ்டி பண்ணணும்ங்கிற ஒரு ஆசையினால பின்னமூர்த்தேகே தவ மூர்த்தேகே தவ உன்னுடைய இரு கூறுகளாக செய்யப்பட்ட உடலுடைய ஆத்மபாகம் ஆத்மபாகத்தையே ரெண்டா பிரிச்சு ஒன்னு ஸ்திரீ ரூபம் ஒன்னு புருஷ ரூபம் அப்படின்னு வச்சு அந்த ரெண்டு ரூபம் அது எதுக்கோசரம் அப்படின்னா ஸ்ரீபும்சவு சுசிர்சையா ஒரு ஸ்திரீயையும் புருஷனையும் தனியா தனியா சிருஷ்டி பண்ணணும்ங்கிற ஒரு எண்ணத்தினால என்ன அப்படின்னா ூர்த்தேகை ரெண்டு கூறுகளாக செய்யப்பட்ட ஆத்மபாகம் அந்த இரண்டு சரீர பகுதிகள் இருக்குல்ல அந்த ரெண்டு பகுதிகளை என்ன அப்படி அந்த ரெண்டு பகுதிகளே பிரசூதி பாஜக பாஜக அப்படின்னா பிறப்பை செய்கின்ற சர்க்க சர்க்கிய இந்த உலகத்தினுடைய சிருஷ்டியினுடைய பிதர தாய் தந்தரை தந்தையராக ஸ்மிருதோ கருதப்படுகின்றீர்கள் நீங்கதான் வந்து உங்களுடைய அந்த ஆத்மபாகம் தான் வந்து பிதரோ ஸ்மிருதோ அப்படின்னு சொல்றார் இங்க வந்து வியாக்கியானம் பார்த்து போலாம் அத மிதுன சர்க்க பிரகாரம் ஆக சோ ஆகு சோ இங்க மிதுன இந்த ரெண்டுத்தினுடைய சேர்க்கை அதனால ஒரு ஸ்ரீ புருஷ சம்பந்தத்தினால சிருஷ்டி உண்டாக போறது அத பத்தின விஷயத்த சொல்றார் சிசிற்கையா தே ஆத்மபாக ஸ்ரீ பும்சேஜ சர்திருஷையா அப்படின்னு சொல்லும்பொழுது சிரஷுமிச்சையின்னமூர்த்தே அப்படின்னா மாயா அவலம்பனையுருஷாத்மனா ட்விக்த மூர்த்தி சரீரம் ஏன்துசுஷா அப்படினா சிரஷுமிச்சா சிசுஷையா தய சிர்சையா சிருஷ்டி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையினால் பின்ன பின்னா அப்படின்னாலே மாயா அவலம்பனேன அந்த மாயையோட சம்சர்க்கம் வரும்போது பிரகிருதி புருஷாத்மனா பிரகிருதி ஒண்ணு புருஷன் ஒண்ணு இந்த மாதிரி திவிதா கிருதா மூர்த்தி உன்னுடைய சரீரமானது ரெண்டாக பிரிக்கப்பட்டு சரீரம் ஏன தஸ்ய அந்த பின்ன அந்த பின்ன மூர்த்தியினுடைய தே உன்னுடைய தவ ஆத்மபாகவு உன்னுடைய ஆத்மனக ஏவ பாகவு தத்தே அப்படின்னா தவ ஆத்ம பாகவ் அப்படின்னா ஆத்மனக ஏவ பாகவ் உன்னுடைய ஆத்மாவினுடைய பாகமே பாகவ் நாம அம்சவ் அவைகள் தான் ஸ்ரீபும் ஸ்ரீச்சு ஸ்ரீபும்ச் ஸ்ரீ ஆஹ் அஹ் உங்களுக்கு வந்து இதுல இருக்கு துவந்துவ சமாசத்துல இருக்கு ஸ்ரீஸ்ட புருஷஸ்ட ஸ்ரீ புரு புத்திரீ பும்சவ் அந்த ஸ்ரீ புருஷ ரூபத்துல இது கடைசியில பாக்கலாம் இந்த சூத்திரம் தௌ ஏவ நான் இத்தியர்த்தகா சோ உள்ளங்க தௌ ஏவ நான் இத்தியர்த்தகா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சிருஷ்டி பண்ணும்பொழுது இந்த மாதிரி ஸ்ரீ புருஷ ரூபமாக சிருஷ்டி பண்றா அதுக்கப்புறம் வர சிருஷ்டிகள் எல்லாமே வந்து அந்த ஜெண்டர் பேஸ்டு தான் சிருஷ்டி ஆயிட்டுருக்கு ஸ்தாவர ஜங்கமம் எல்லாமே சிருஷ்டி ஆறுது ஆனா ஸ்தாவரமாக இருக்கிற பொருளை பத்தி இப்ப பேசல மூ மூ பண்ற பொருள் அதாவது உயிரினங்கள் அதுல இருக்கிறது எல்லாமே என்னன்னா ஸ்ரீ ரூபமாக சிருஷ்டி வருது புருஷ ரூபமாக சிருஷ்டி வருது அதான் ஏவ அந்யோ ந அந்யோ அந்த ரெண்டேதான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஸ்திரீ ரூபமாக ஒரு சிருஷ்டி தௌவேவ ஸ்ரீ பூம்சோம்னு அர்த்தம் அந்த ஸ்திரீ ரூபமாக ஒரு சிருஷ்டி புருஷ ரூபமாக இன்னொரு சிருஷ்டி பிரசூதி பாஜக பிரசூத்தி பிரசவம் பஜத்தே இது பிரசூதி பாக் அந்த பிரசவம் அப்படின்னா பிரசூதி பாஜக அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு என்ன அப்படின்னா பிறப்பை செய்கின்றன்னு அர்த்தம் தசிய சஷ்டில இருக்கு மிதுனி இது வந்து சர்க்கசியாக்கு போகுது பிரசூதி பாஜக சர்க்கசிய மேலும் என்ன அப்படின்னா மிதுனி ஒரு நிமிஷம் மிதுனோ மிதுனி அஹ் மிதுனி பூய சந்தான காரிணக சந்தானத்துக்கு கார சந்தானத்த சந்தானம் அப்படிங்கிறது பிரஜைகள் அத உண்டான உண்டாகிறதுக்கு காரணமாக இருக்கு பிரசூதி பாஜக சர்க்கசிய எதுக்கு அப்படின்னா சிருஷ்டே அந்த சிருஷ்டியினுடைய அந்த சிருஷ்டி இப்படி வந்து பிரசூதி பாஜக சர்க்கசிய மாதா பிதரவு யாருன்னா பித்தரவு பிதரவு மாதா பித்தரவு பிதா மாத்திரா அப்படின்ற ஒரு சூத்திரத்தினால வருது ஸ்மிருத் அப்படின்னா மன்வாதிபிகி இது சேஷ் அப்படின்னா கருதப்படுகின்றீர்கள் இல்லைனா வந்து மன்வாதிபிகி ஸ்மிருதா இந்த மாதிரி மனுஸ்மிருதியில சொல்லிருக்கு அப்படின்னு அத்த மனு த்விதா கிருத் த்விதா கிருவா ஆத்மன தேகமர்த்தேன புருஷ அபவத்து அர்த்தேன நாரி தசியம் து விராஜம் அசுஜது பிரபு சோ வந்து என்ன த்விதா கிருத்வா ஆத்மன த்விதா கிருத்வா தன்னுடைய ஆத்மாவையே ரெண்டாக ஆக்கிவிட்டு அர்த்தேன அர்த்தேன புருஷா அபவது ஒரு பாதியால புருஷனாயி அர்த்தேன நாரி இன்னொரு பாதியாக பாதினால நாரியாக ஆகி தஸ்யாம் து அந்த நாரியின் இடத்தில் ஃபர்ஸ்ட் பஸ்ட் சிருஷ்டி பண்ணது என்னன்னா அந்த விராட் புருஷன் விராட்டம் அசிறகு பிரபு அந்த விராட்டை விராட் புருஷனை சிருஷ்டித்தார் பிரபு சரியா இந்த பித்தரவ் அப்படிங்கிறது இந்த இந்த சிருஷ்டிக்கு இந்த ஸ்ரீபுமான்ஸுக்கு காரணமாக இருக்கின்ற உங்களை பிதரவு பித்தரவுன்னா பேரண்ட்ஸ் அர்த்தம் அப்படின்னு சொல்றான் இங்க இங்க பிரம்மாவ வந்து பித்தரவு இங்க ரகுவம்சத்துல பாத்தீங்கன்னா வாகர்த்தா சம்பத்தோ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பித்தரவு வந்தேன் பார்வதி பரமேஸ்வரம் அத்த விராட்டு இது பிரபஞ்ச ரூபகா புருஷஹ உச்சதே இங்க விராட்டு அப்படிங்கிறதுனால பிரபஞ்ச ரூபமான அதாவது அவ்வளவு ஒரு பெரிய ஆகாரமான ஒரு புருஷனை தான் விராட்டுன்னு சொல்றான் அவருடைய சிருஷ்டிதான் முதல் முதல்ல வந்தது அவர் தான் எல்லா மத்த சிருஷ்டியெல்லாம் ஆரம்பிச்சது தசிய ஸ்வரூபம் இத்தம் உத்தம் ஸ்ரீ பாகவதே அவருடைய ஸ்வரூபம் வந்து பாகவதத்துல இந்த மாதிரி சொல்லியிருக்கு என்ன அப்படின்னா நாபிர் நபோ அக்னிகி முகம் அம்பு ரேதா தியௌஹு சீர்ஷம் ஆஷாஹா ஸ்ருதி அங்கிரி ஊர்வி இத்தியாதி அது ஒரு பெரிய ஸ்லோகம் ஒரு அது வந்து ஆஹ் சோ அவரோட அந்த என்னது ஆ நாபிகி நவஹ அவருடைய அவருடைய அந்த அந்த நாபி பிரதேசம் எது அப்படின்னா அந்த ஆகாசம் அதே மாதிரி அவருடைய முகம் எது அப்படின்னா அக்னி அவருடைய அந்த ரேத்தகா எது அப்படின்னா அம்பு அவருடைய சீர்ஷம் எது அப்படின்னா ஸ்வர்க்கம் அந்த மாதிரி ஒன்னொன்னா சொல்லிட்டு வரா நமக்கு வந்து ரொம்ப இதுவா தெரியறது எது அப்படின்னா நீங்க விஷ்ணு சாஸ்திரம் இடத்துல உங்களுக்கு ஞாபகம் தெரியல एल्कु दृ श्लोकं भूपादौ यस्य नाभिर्वियदसुरनिलः चन्द्रसूर्यौ च नेत्रे मुखमपि दहनं यस्य वास्तेयम् अब्धिः अन्तस्थं यस्य विश्वं सुरनरखग गो भोगि गन्धर्व சித்திரம் ரம் ரம்யதே தம் திரிபுவ நவபுஷம் விஷ்ணு மீசம் நவாமி இப்படிப்பட்ட விரா விராட் புருஷனை தான் சிருஷ்டி பண்றாரு எப்படி அப்படின்னா எஸ்ய பூ பூஹு பாதோ பூமியா பாதோ அவருடைய அந்த பாதம் இங்கேயும் இந்த ஸ்லோகத்திலயும் உங்களுக்கு அதுதான் சொல்றான் அஹ் ஆஹ் அஹ் சொல்லும்பொழுது அங்கிரி ஊர்வின்னு போட்டிருக்கா சோ பூஹூ பாதோ எஸ்ய அவருடைய நாபி வந்துதான் வியத்து ஆகாசம் அசுகு என்ன அஹ் அணிலகா அவருடைய அசு உயிர் காத்து என்ன மூச்சு எது அப்படின்னா அனிலக காத்து சந்திர சூரியவுச்ச நேத்திரே சந்திரனும் சூரியனும் நேத்திரம் ரெண்டு கர்ணௌ என்னன்னா ஆஷாஹா இங்கேயும் போட்டிருக்காரு வருங்க கர்ணௌ ஸ்ருதி அஹ் ஆஷாஹா ஸ்ருதிஹி அப்படின்னு போட்டிருக்காரு கர்ணௌ ஆஷாஹா சிரோத்யூ முகம் அப்படி தகனகா முகம்ங்கிறது தகனகாங்கிறது அக்னி எஸ்ய வாஸ்தேயம் அப்திகி அந்தஸ்தம் எஸ்ய விஸ்வம் யாருடைய அந்தஸ்தம் எல்லா விஸ்வமும் அந்த விஸ்வம்ங்கிறது என்ன அப்படின்னா சூர நர கக கோ போகி கந்தர்வ தைத்யகி இவ்வளவு சிருஷ்டியாருது சித்திரம் ரம் ரம்யதே தம் திரிகுணக புஷம் விஷ்ணு மீஷம் நமாமி சோ இப்படிப்பட்ட இத ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சிருஷ்டியா இருது அது வந்து அப்படியே அவ்வளோ பெருசா இருக்கு அதனாலதான் அதனுடைய நாபிகி நபகாங்கிற அக்னியானதான் முகம்ங்கிறது அக்னி ரேத்தகிறது அம்புன்ற ஒண்ணுன்னா சொல்லிட்டு வர்றார் இத்தியாதி தவ ஷரீர பேதமேவ மன்வாதயா மிதுன சம் சர்க்க பிரகரணே ஸ்திரீ புருஷாத்மனா வெபதிசந்தி இத்தியர்த்த இந்த சரீர பேதமேதான் என்ன அப்படின்னா மன்வாதிகள் மிதுன சர்க்க பிரகரணே அந்த ஸ்திரீ புருஷனுடைய ஒரு சம்சர்க்கத்துல ஸ்ரீ புருஷ ஆத்மனா விபதிசந்தி அதை வந்து ஸ்ரீ ஸ்ரீ உற்பத்தி பண்ணி இருந்து உலகத்துல இருக்கிற அத்தனை சிருஷ்டியும் ஆகிறது அப்படின்னு சொல்றார் இங்க வந்து அச்சாத்தூரம் அப்படின்னு சொல்லும் பொழுது இது வந்து ஒரு இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சூத்திரம் மொழநீளத்துக்கு போறது இது இதுல வந்து அச்சாத்தூர விச்சத்துர சுச்சத்துரா ஸ்திரீ பொம்ச தேன் வன்னு போறது இது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு இதுல வந்து அந்த நிபாத்த அச்சுங்கிற ஒண்ணு ஆட் ஆகி அந்த ஒரு என்ன சொல்றது அச்சுங்கிற ஒரு அஃபிக்ஸ் வந்து ஆட் ஆறுது அதனால இப்ப வந்து ஃபர்ஸ்ட் அச்சத்தூர விச்சத்து பௌஃப்ரீல இருக்குங்கிறார் இங்க ஸ்ரீ பும்சோம்னு சொல்லும்போது ஸ்ரீச்ச பூமாச்ச ஸ்ரீ பூம்சவ் அப்படின்னுட்டு உங்களுக்கு வந்து துவந்தல இருக்கு சோ இது வந்து நிபாத சம்யா அதுக்கு வந்து சொல்றா ஒரு அச்சுங்கிற ஒரு அஃபிக்ஸ்னால ஒரு இரகுலரா ஒரு வேர்டு ஃபார்ம் ஆயிருக்குங்கிறது தான் இந்த சூத்திரார்த்தம் பெருசா ஒண்ணு இல்ல அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த பிதா மாத்ராவும் என்ன அப்படின்னா பிதா மாத்ரா அப்படின்னு சொல்லும் பொழுது பிதா மாதா பித்தரௌ சோ வந்து இங்க எந்த என்ன அப்படின்னா பித்ரு அப்படிங்கிற ஒரு சப்தமானது மாதா போட சேர்த்து யூஸ் பண்ணும் பொழுது அஹ் பித்ருங்கிற ஒரு சப்தம் மாத்திரம் ரீட்டைன் ஆயிடும் அதான் மாதாச்ச பிதாச்ச பித்தரௌ அப்படின்னு நின்றுடுறோம் சரியா இதே மாதிரிதான் உங்களுக்கு வந்து இதுக்கும் இருக்கு ஆஹ் ஆஹ் பேர் என்ன பிராத்ரு புத்ரோ ஸ்வ ஆஹ் ஸ்வஸ்ரு துகித்ருபியாம் அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு அதுலயும் உங்களுக்கு இப்படிதான் பிராத்ரு அண்ட் புத்ரா இது ரெண்டுமே வந்து ஸ்வஸ்ரு துஹித்ரு அப்படிங்கிற ஒரு வேர்ட்ஸையும் யூஸ் பண்ணும் பொழுது பிராத்தா புத்திரன் நின்றுரும் இப்ப வந்து பிரதர் அண்ட் சிஸ்டர்ன்னு சொல்லும் பொழுது சிஸ்டரை மென்ஷன் பண்ணாம பிராத்தரவுன்னு யூஸ் பண்ணிடலாம் பிராதாரவ் அப்படின்னாலே பிரதர் அண்ட் சிஸ்டர் தான் இருக்கும் அதே மாதிரி பித்தரவு அப்படின்னாலே அம்மா அப்பா ரெண்டு பேரும் இன்க்ளூட் அதே மாதிரிதான் புத்திரன் துகிதா அப்படின்னு சொல்லும் பொழுது புத்திரம்னு சொன்னாலே ஒரு சன் அண்ட் டாட்டரையும் குறிக்கும் அப்படிங்கிற சரியா இருக்கா சரியா இருக்கா சோ அதான் இதுதான் அந்த சூத்திரார்த்தம் இந்த ஸ்லோகம் தெரியா இருக்கு இல்லையா ஸ்ரீ பும்சௌ ஆத்மபாகவ் தே பின்ன மூர்த்தேஹே ශශ්‍රක්ෂයා ප්‍රසූතිබභාජහ සර්ගස්ය තව් ඒව පිතරව් සතූ ගත සූ අර්ථ ශුලෝකමන්න අඩුනා ස්වකාල පරිමානේන ස්වකාල පරිමාණයන ව්‍යස්ත්‍ර ව්‍යස්ථ රාත්‍රෙන් දිවස්යතයේ යව් ඒව ස්වප්න බෝධව් தௌ பூதானாம் பிரலயோ தௌ சோ பிரலய உதயோ சோ வந்து என்ன அப்படின்னா அந்த ஸ்லோகார்த்தம் என்ன அப்படின்னா சோ இந்த பிரம்மாவானவர் சிருஷ்டி பண்ணார் பண்ணிட்டு எப்படி அவருடைய கால கால வந்து பரிமாணம் எப்படி அப்படின்னா அவருக்கு அவரே போட்டுக்கிறது தான் ஒரு கால பரிமாணம் அவருடைய ராத்திரி திவம்ங்கிறது நமக்கு இருக்கிற மாதிரி இல்லை அண்ட் ஹிஸ் டே ஸ்டார்ட் வித் சன் ரைசஸ் அண்ட் டே செட்ஸ் இந்த சன் செட்ஸ் எல்லாம் கிடையாது ராத்திரி இருட்டு வந்ததுக்கு அப்புறம் இது எல்லாம் கிடையாது அவருடைய இது என்ன அப்படின்னா அவருடைய கால பரிமாணம் அவரே வந்து செட் பண்ணிட்டு இருக்கார் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அவருடைய சுவாப போத போதம்னு இருக்கு இந்த சுவாபம் ஒண்ணு வந்து தூங்குறது இன்னொன்னு வந்து மூழ்சிக்கிறது அவரு கண்ணை மூடின்ட்டார் அது பிரளயம் அவர் கண்ணை மூழிச்சுட்டார்னா அதான் சிருஷ்டி அந்த சிருஷ்டி காலத்துல அவர் கண்ணை மூழிச்சுட்டு இருப்பார் அவர் ஜ கண்ணை மூடிக்கிற டைம் தான் வந்து பிரலய காலம் சோ அப்பனா அவருடைய ஒரு நாளுங்கிறது எத்தனை யுகம் எத்தனை சம்பச்சரம்ங்கறத நீங்க பண்ணிக்கோங்க சரியா வந்து இந்த ஸ்லோகார்த்தம் இது வந்து என்ன அப்படின்னா ஸ்வகால பரிமாணேன வியஸ்த ராத்திரின் திவசியதே யௌ தே ஸ்வப்ன அவபோதௌ தௌ பூதானாம் பிரலயோதய் சோ வந்து என்ன சுவ அண்மையை பார்த்தேன்னா ஸ்வகால பரிமாணேன வியஸ்த ராத்திரின் திவசியத்தே யௌ ாம் பூதானாம் அப்படிங்கிறது ஜனங்களினுடைய ஜீவானாம் ஜீவ ஜீவராசிகளுக்கு அதுதான் பிரளயம் போதை சரியா நீங்க வந்து ஸ்லோக வியாக்கியானம் பாக்கலாம் அத வேதாந்த அபிமத சிருஷ்டி பிரளய பிரசங்கேனாபி ஸ்துவந்தி சோ வேதாந்தத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த சிருஷ்டி பிரளயம் அந்த பிரசங்கத்தையும் அந்த விற்தாந்தத்தையும் சொல்றார் அதையும் பண்ற அது மூலமாகவும் அந்த தேவாக சுவகால தௌ ஏவ தௌஏவூதாம் பிரலயோதய தே ஜதீஷி தே அப்படின்னா என்ன அப்படின்னா உன்னுடைய அப்படிப்பட்ட எவ எப்படிப்பட்ட உன்னுடைய அப்படின்னா ஜகதீஷி துகு தவ அப்படின்னா இந்த உலகத்தை ஜெகதஹா ஈஷஹா ஜெகதீஷா சோ அந்த ஜெகதீஷி துகுன்னு சொல்லும் பொழுது அந்த ஜகத்தை அஹ் ஜகத்துக்கு தலைவனாக அவர் கண்ட்ரோல் நியந்தாவா இருக்கின்ற தவ உன்னுடைய போதம் ஸ்வப்ன போதம் லீலா மாத்திர கல்பிதோ நித்ரா பிரபோதோ இத்தர்த்தா லீலையா கல்பிதம் அதாவது ஒரு வேடிக்கையா எங்க சார் ஒரு கோட் பண்ணுவார் யோமே கர்ப்பதத்தியாபி விற்பிம் கல்பித்தவான் பிரபு சேஷவிருத்தி பிரதானாய சுத்த கிம்பா மிருதுவாத்தவான்னு ஒரு ஒரு ஸ்லோகம் இருக்கு என்னோட அம்மாவினுடைய கர்ப்பத்துல இருக்கும் பொழுதே என்னோட எனக்கு என்னெல்லாம் செய் நடக்க போறது ஆறு என்ன வந்து காப்பாத்தினார் பகவான் சரியா சேஷவருத்தி பிரதானாய சுத்த கிம்பா மிருதுவாதவா மீதி இந்த நான் ஜீவ சரீரம் எடுத்து அம்மா கர்ப்பத்தில இருந்து வெளில வந்தப்புறோம் என்னை காப்பாத்து காப்பாத்துன்னு நான் சுவாமி கிட்ட போய் முறையிட வேண்டாம் ஏன்னா பகவான் வந்து தூங்கல இல்லாம போல இருந்துதான் இருக்கார் சோ அவருடைய அந்த நித்ரா அப்படிங்கிறது என்னன்னா யோக நித்ரா லீலையா வர நித்ரா நம்மள மாதிரி ஃபுல் தூக்கம்ங்கிறது கிடையாது சோ லீலா மாத்திர நித்ரா பிரபோத லீலையா கல்பிதம் அந்த பிரபா அந்த அந்த நித்ரா தூக்கம் பிரபோதம் எழுச்சி ரெண்டுமே ஏவ அந்த நித்ரா பிரபோதம் இருக்குவாரு அது ரெண்டுமே பஞ்சபூதானாம் தற்கியானாம் பிரலய உதய் சோ பஞ்சபூதானாம் பஞ்சபூதங்களினுடைய அதனுடைய காரியங்களுக்கும் பிரதயாச்சோம் என்னோட புக்ல அதுக்கு ஜெராக்ஸ் பண்ணும்போது அந்த இடமே இல்லை இங்க இருக்கோம் ரொம்ப ஆ சோ பிரலயோதய் பிரலயா மகா பிரலயா உதயா சர்க்கா சோ பெரிய காலம் அப்புறம் உதயம்ங்கிறது சிருஷ்டிகாலம் தவ நித்ரா ஏவ ஜகதா மகா பிரலய சோ உன்னுடைய நித்ராங்கிறது தான் ஜகத்துக்கு ஒரு மகா பிரலயம் உனக்கு வந்து லீலையா போற அந்த அந்த நித்ரா அப்படிங்கிறது தான் நிமீலனம் அப்படிங்கிறது தான் உனக்கு வந்து அஹ் இந்த ஜகத்துக்கு வந்து மகா பிரலயம்னு சொல்லப்படுறது தத் சர்க்கஸ்து தவ பிரபோதா ஏவ இத்தியர்த்தக அந்த சிருஷ்டிகாலம் எது அப்படின்னா உன்னுடைய பிரபோதம் நீ எழுந்துக்கிறது அந்த எழுச்சி அப்படிங்கிறது சிருஷ்டிகாலம் சோ அந் எண்ணிக்கை வந்து நிமீலனம் இருக்கோ மகா பிரளயமா கன்சிடர் பண்றது நம்மள மாதிரி சூரியன் சூரியன் வந்து மறைவுல டே நைட்டு தூங்குறதுங்கிறது கிடையாது தது வேதாந்த வித்வி என்ன அப்படின்னா நிஷ்வசிதம் அஸ்ய வேதாக வீக்ஷிதம் ஏதசிய பஞ்சபூதானி ஸ்மிருதம் ஏதசிய சராச்சரம் அசிய ச சுத்தம் மகா பிரலயா என்ன அப்படின்னா அசிய நிஷ்பசித்தம் அவருடைய அந்த மூச்சு அப்படிங்கிறது தான் வேதாகா வேதங்கள் ஏதசிய வீக்ஷிதம் அவருடைய அந்த வீக்ஷணம் அந்த அவருடைய சைட்டு அந்த திருஷ்டி அதுதான் என்ன அப்படின்னா பஞ்சபூதங்கள் அப்புறம் ஏதசிய ஸ்மிருதம் அவருடைய அந்த ஒரு ரிமம்பரன்ஸ்னா ஸ்மரிக்கிறதுங்கிறது அவர் ஸ்மரிச்சிக்கிறது தான் அந்த சராச்சரம் இந்த அண்ட சராச்சரம் எல்லாமே அசியச்ச சுத்தம் மகா அவருடைய தூக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதுதான் மகாபிரலயம் புராண பிரசித்த அயம் அர்த்த மேலும் என்ன அப்படின்னா எதா ச தேவோ ஜாகர்த்தி ததா இதம் இதே ஜகத்து எதா ஸ்வபிதி சாந்தாத்மா ததா சர்வம் பிரலீயத்தை எதா சேவ ஜாகர்த்தி எப்ப அந்த தேவரானவர் எழுந்துகிறாரோ தத் ததா இதம் ஆஹ் சேஷ்டத்தை ஜகத்து ததா இதம் ஜகத்து சேஷ்டத்தை அப்போ இந்த ஜகத்தானது சேஷ்டைக்கு உட்படுறது காரியங்களுக்கு உட்படுறது ஸ்வபிதி சாந்தாத்மா அந்த உட்படுதுவரூப்பர் அப்படின்னாங்கிறாலதான் அவர் ஸ்வபிதி அவர் படுத்துக்கிறாரோ ததா சர்வம் பிரலியதே அப்ப எல்லாம் பிரலய காலம் எல்லாம் வந்து லயத்த அடைஞ்சிருக்கும் அப்படிங்கிறார் இது ஸ்வாப பிரபோதையோ நிமித்த பூத்தசிய அகோராத்திர விபாகசியாபி ஸ்வேச்சா மாத்திர நிமித்த இந்த மாதிரி சுவாபம் அப்படிங்கிறது தூங்கிறது பிரபோதம்ங்கிறது வீழ்ச்சிக்கிறது இந்த சுவாப பிரபோதையோகோ நிமித்த பூதம் காரணமாக இருக்கின்ற அகோராத்திர ரா அகோராத்திர விபாகம் அப்படின்னா பகல் இரவு அப்படிங்கிற ஒரு விபாகம் நம்மள மாதிரி ஜீவராசிகளுக்கு பகல் வந்தா எழுந்துக்கணும் இரவு வந்தா படுத்துக்கணும்ங்கிறது ஒரு முறை அது அதுக்கு நிமித்த பூதமாக நம்ம வந்து டேயும் நைட்டையும் வச்சுட்டு இருக்கோம் சூரியனையும் சந்திரனையும் வச்சுட்டு இருக்கோம் இரவியம் வச்சுருக்கோம் அப்படிப்பட்ட விவாகத்தினுடைய நமக்கு வந்து இந்த மாதிரி சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு அவருக்கு அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள அவர் வரல ஸ்வேச்சா மாத்திர ஆகும் அவருக்கு வந்து ஸ்வேச்சையா அவருக்கு நிமித்தம் இந்த அகோராத்திரம்ங்கிறது இந்த சூரியன் இரவு பகல்ங்கிறது அவருக்கு வந்து விவாகத்துக்கு அஹ் சுவாப பிரபோத யோகம் நிமித்தம் கிடையாது அவருக்கு நிமித்தம் எது ஸ்வேச்சா நிமித்தம் தானே போட்டுக்கிறது தான் ஸ்வகா அதுக்குதான் என்ன போடுறாரு அப்படின்னா ஸ்வகால பரிமாணம் திவசிய அப்படின்னா சிபர்த்த பரிமிதி தசிய பரிமாணம் எத்தா தேன காரணபூத்தேன வியஸ்தம் அப்படின்னா விபக்தம் ராத்திரி திவம் ஏன தசிய அதாவது நீங்க வந்து நாராயணியத்துல எடுத்துட்டீங்கன்னா அஞ்சாவது தசகத்துல மூணாவது ஸ்லோகம் இதுதான் சொல்றது ல விகதா விகதாவீஷாம் சிசுஷா சிசுஷாத்மி சுக்ஷுபே த்ரி திரிபுவனிபாவாயம் மாயத்தாலசக்தி அகிலம் பிராது தியாக சஹாயக்கிரியம் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து த்விபராத காலவிகத்தோன்னு போட்டிருக்க த்விபரார்த்த காலம் அப்படின்னா என்னன்னா இது வந்து ஒரு கேல்குலேஷன் மாதிரி நம்மளுடைய ஒரு நாளுங்கிறது தேவர்களுக்கு எவ்வளோ நம்மளுடைய இவ்வளவு சம்மச்சரம்ங்கிறது அவளுக்கு எவ்வளோ இதெல்லாம் நம்மளுடைய ஒரு வருஷம்ங்கிறது அவளுக்கு ஒரு பகல் ஒரு இரவு அப்புறம் நம்மளுடைய முன்னூத்தி அறுபது அகோராத்திரம் அப்படிங்கிறது அவளுக்கு வந்து ஒரு திவ்ய சம்பச்சரம் நம்மளுடைய எக்கச்சக்க திவ்ய சம்பத்ரம் தெய்வத்தம் யுகம் அப்படிங்கறது அவளுக்கு வந்து நூத்துக்கான நூ என்ன சொல்றாரு தெரியுமா இங்க இதுல வந்து அஹ் சம்வச்சரான தாதிருஷ சம்வத்சராணாம் சதம் பிரம்மணக பரமாயுது அந்த மாதிரி சம்வச்சரங்க வருஷங்களினுடைய ஆயிரம் வருஷங்களினுடைய நூறு பிரம்மாவினுடைய ஆயுள் சோ அததான் வந்து இந்த தவிபரார்த்தம் அப்படிங்கிற ஒரு டேர்மால சொல்லப்படுறது தீபரார்த்த பரிமிதி பரிமித்தைஹி சம்வச்சரை பிரம்மணக சம்பச்சராணாம் சதம் இது ஜீவினே பேரு பிரம்மாக்கு சரியா அததான் இங்க சொல்ற சச்ச த்விபரார்த்த சம்வச்சர பரிமிதா தசிய பரிமாணம் எத்தா அப்படிங்கிறது தேன காரண பூத்தேன்னு சோ வந்து இந்த மாதிரி நமக்கு நம்ம கால்குலேட் பண்ற வருஷத்துக்கும் அவருக்கு இருக்கிற வருஷங்களும் ரொம்ப ஜாஸ்தி அந்த மாதிரி பரிமாணம்னா அளவு இயத்தா தேன அந்த அந்த காரணத்தினால் வியஸ்தம் அளவுன்னா விபத்தம் நமக்கு விபத்தமான மாதிரி அவருக்கு கிடையாது இந்த ராத்திரிஷ்ட திவாச்ச ராத்திரியின் திவம்ங்கிறது போன ஸ்லோகத்துல பார்த்தோமே அதே அச்ச அந்த அதே சூத்திரம் தான் நிபாத்தனாத்து அச்சு சமாசாந்த துவய பரிமி பரிமித்தேன ஆத்மனக பரமாயுஷா யதாசம்பவம் கல்பித்த அகோராத்திர ராத்திர விபாக இந்த மாதிரி இந்த பரார்த்த துவய பரிமிதம் அந்த பரிமத் பரிமிதத்தினால ஆத்மன பரம ஆயுஷா தன்னுடைய ஆயுஷுனால யதாசம்பவம் கல்பித்தம் எது அப்படின்னா அவருக்கு இந்த அஹோராத்திர விபாகம் இருக்கு சரியா அனேன என்ன அப்படின்னா ஸ்வ ஆயுஷோ அப்படி அஹ் ஸ்வ ஆயுஷோ அப்படி சுவயமே வவஸ்தாபக்தான் சி இட் இஸ் நாட் லைக் நம்ம வந்து தீர்மானிக்கிறது இல்ல நம்ம வந்து இப்ப நான் உட்கார்ந்துட்டே இருக்கேன் இப்ப பதினொன்னே கால் ஆறு மணி பதினொன்னு இருபது ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கிற நினை நினைச்சுட்டு இருக்கேன் நினைக்க நான் நினைச்சதுனால அந்த டைம் ஓடாம இருக்க போறதா இல்ல அந்த கால பரிமிதிங்கிறது நான் கட்டுப்படுறது இல்ல சரியா ஆனா பிரம்மதேவனுக்கு அப்படி இல்ல அனேன ஸ்வய ஸ்வ ஆயுஷோபி ஸ்வயமேவ விவஸ்தாபக தன்னுடைய ஆயுசுக்கும் விவஸ்தாபகன்னு அவரேதான் இத்தியுக்தம் பவதி இது ந இதர ஜனவது காலாதீனத்துவம் ஜகத்துக்கு ஈஸ்வராக ஈஸ்வரனாக இருக்கின்ற பகவானுக்கு முன்னுத்தர் மாதிரி நம்மள மாதிரி கால அதீனம்ங்கிறது கிடையாது காலத்துக்கு அதீனத்துவம்ங்கிறது கட்டுப்பட்டவர்ங்கிறது அவரு கிடையாது அதுதான் நித்தியமுக்தாக என்ன சொல்றது ஆந்திரா நந்தாவ போதாத்மகம் அனுப்டம் கால தேச அவதிப்பியாம் நிர்முக்தான் இல்லையா சோ அந்த மாதிரி என்ன இதர ஜனவது காலாதீனத்துவம் அதே மாதிரி என்ன அப்படின்னா நபி கர்மா கர்மாதீனத்துவம் இது லோகதா வதிரேகா துவன்யதே சோ வந்து என்ன அவருக்கு காலாதீனத்துவமும் கிடையாது நம்மள மாதிரி ஜீவராசிகள் மாதிரி அதே மாதிரி அவர் எது கிடையாது அப்படின்னா கர்மாதீனத்துவமும் கிடையாது அந்த அந்த இந்த ஸ்லோகம் வருமே துவாசுபர்ணா சயுஜா சகாயா சமாள விர்சம் பரிசஸ்வஜாத்தே தயோரன்ய பிப்பலம் அனஷ்ணன் அபிஜாக சீத்தின்னு இருக்கு என்ன அப்படின்னா ரெண்டு பக்ஷிகள் உட்கார்ந்து இருக்கு அவைகள் அதுல வந்து ஒண்ணு வந்து பல பலத்தினுடைய பலனை அனுபவிக்கிறதுனா அதான் ஜீவன் அனஷ்ணன் நன்யக அபிஷா அபிசாக்க சீத்தினா சாட்சி பூத்தமா இன்னும் உட்கார்ந்து இருக்கு அது வந்து இந்த கர்ம பலனால இட் கில் நாட் பி பவுண்ட் பை த கர்மபலம் சரியா அது வந்து என்னன்னா அனஷ்ணன் அந்நகா அப்படின்னாலே இத்தரகா ஈஸ்வரஹா நித்திய புத்த நித்திய சுத்த புத்த முக்துவ சர்வக்யா சர்வ உபாதி ஈஸ்வரக அஷ்னாதி ஆனா என்ன இந்த ஜீவசரீரம் எடுத்த இந்த ஆத்மாவானது அந்த விரக்ஷத்துல உட்கார்ந்து எப்படி வந்து ஒரு பக்ஷியானது அந்த பலத்தை வந்து உபபோகம் பண்ணிட்டு இருக்குமோ அதே மாதிரி ஜீவராசியான நம்போ நம்மளுடைய சுத்த ஸ்வரூபம் ஆத்மாவாக இருந்த பொழுதிலும் கூட இந்த அஜான வசாத்து இந்த அஜ்ஞானம்ங்கிறது நம்மளோட சேரும் போது என்ன ஆறுது அப்படின்னா நம்ம கரணம் புத்தி மனசு நம்மளுடைய இந்திரியங்கள் இதனுடைய சம்சர்க்கத்தினால அகம் மம அப்படிங்கிற ஒரு புத்தி வந்து நான் செய்யறேன் நான் படிக்கிறேன் நான் ஸ்லோகம் சொல்றேன் அப்படிங்கிற ஒரு புத்தியோடயே சங்கல்பம் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கோம் அது பண்றது தப்பு இல்ல ஆனா அதனுடைய பலனும் நமக்கு வந்து சேரும் அது கெட்ட பலனா இருந்தாலும் சரி நல்ல பலனா இருந்தாலும் சரி ஆனா அந்த சுத்த புத்த முத்த சுவாவமாக இருக்கின்ற சர்வதேக சர்வ உபாதிகி ஈஸ்வரனானவர் அவருக்கு எந்த கர்ம பலனாலையும் எந்த கால அவதியினாலையும் பவுண்டு கிடையாது அதுதான் இங்க சொல்றாரு புரியதா அனேனஸ்வ ஆயுஷோ அப்படி சுவயமேவஸ்தாபக்தி யுத்தம் பவதிஇி ஜெகதீஸ்வரஸ்ய ந இதர ஜனவத்து அப்படின்னா நம்மள மாதிரி ஜீவராசிகள் போல காலாதீனத்துவம் இல்ல நாபி கர்மாதீனத்துவம் கர்மத்துக்கு கர்மாவுக்கு கட்டுப்பட்டவர் கிடையாது அதாவது மாயாவோட சம்சர்த்தம் வரும்பொழுது என்னன்னா மாயாவோட சம்சர்க்கம் வரும்போது இந்த சிருஷ்டிக்கு காரணமாரா இவன் மூணு பேரு சத்வம் தேவா ஹராஸ்திரயா மூணு பேரும் சத்வகுணாவிதா தான் இந்தந்த டைம்ல இது எதுவும் யூஸ் பண்றா அதே மாதிரி அவித்யா சம்சர்க்கத்தினால ஜீவன் வந்து ஜீவ சரீரத்தை எடுத்துக்கிறான் ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் அப்ப என்னையா வித்தியாசமே இல்லையா இவருக்கு மாயாங்கிற அவருக்கு அவித்யாங்கிற அப்படின்னா தான் மாயாவோட சம்சர்க்கம் பண் சம்சர்க்கத்தோட இருக்கோங்கிற புத்தி அவருக்கு இருக்கு நமக்கு வந்து அவித்யாவோட சம்சர்க்கம் இருக்குங்கிற புத்தியே இல்ல ஏதோ இந்த மாதிரி வேதாந்தம் படிச்ச வாளுக்கு இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குங்கிறது தெரியும் என்னைக்கு இந்த அவித்யா விலகி பிரம்மா தெரிஞ்சது அப்படின்லாம் கிடையாது ஏதோ ஸ்கிரீனை தரக்கறா அப்புறம் வந்து ஆர்டிஸ்ட் வரலாம் கிடையாது அந்த அவித்யா வசாத்து நான் இப்படி இருக்கேங்கிற ஒரு 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 புத்தி வந்துடுத்துனாலே அந்த பிரம்மபாவ அந்த பிரம்மபாவஸ்ட மோஷா அப்படின்னு சொல்றாரு இல்லையா ஸ்வகால பரிமாணேன வியஸ்த ராத்திரி திவசியதே யௌவ ஸ்வப்ன போதௌ தௌ பூதானாம் பிரலயோதய் இதுதான்